வணக்கம். சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. தனாதிபதி புதன் உச்சம் பெற்றும் குருவின் பார்வை பதிந்தும் உங்கள் ராசியில் பதியுது. அதனால் பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஐப்பசி 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மனையால் ஆதாயம் கிடைக்கும், தொழிலில் லாபம் வந்து சேரும். ஆற்றல் மிக்க கூட்டாளிகளும் ஆன்மீக பெரியோர்களும் உங்கள் அருகிலிருந்து உங்களை வெற்றி பெற செய்வாங்க. ஐப்பசி 7ஆம் தேதி முதல் துலாத்தில் இருக்கிற செவ்வாயை மகரத்தில் இருக்கிற சனி பார்க்க போகிறாரு. இது அவ்வளவு நல்லதல்ல என்றாலும், செவ்வாயை பார்க்கும் சனியோடு குரு இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு தொடர்பான முயற்சி வெற்றி பெறும். மனை விற்பனையால் தனலாபம் கிடைக்கும். ஐப்பசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இந்த நேரத்தில் சகோதர ஒற்றுமை பல படும், வழக்குகள் சாதகமாகும், தேவைக்கேற்ப பணம் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரபல நிறுவனங்களில் இருந்து அதிக சம்பளத்தில் அழைப்புகள் வரலாம். ஐப்பசி 14ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இதன் விளைவாக பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும். ஐப்பசி 27ஆம் தேதி குரு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அவரது பார்வை உங்கள் ராசியில் பதியுது. அதனால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும், தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க, வருமான பற்றாக்குறை அகலும். இந்த ராசியில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அது என்ன பணவரவு திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீங்க. சுபகாரிய பேச்சு நல்ல முடிவிற்கு வரும். வீடு கட்டுவது வாங்குவது பற்றி முடிவெடுப்பீங்க. தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சம்பள உயர்வும் தானாக வந்து சேரும். இந்த ராசியில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22, 26, 27, நவம்பர் 2, 3, 6 மற்றும் 7. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.